Hi, hello, welcome. ஓகே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஓகே எனக்கு வந்து இது வரைக்கும் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸும் இல்லை நிறைய வியூஸும் வந் வரல இருந்தாலும் அந்த வியூ பண்ண சில பேருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண சில பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் செய்கிறேன் ஓகே இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இது வந்து கோமதி சக்கரம் இது சமயம் சார்ந்த விஷயத்தை நான் பேச போகிறேன் அதாவது இந்த கோமிதி சக்கரத்தை பற்றி நிறைய வீடியோ இருக்குது நிறைய பேர் வீடியோ செஞ்சுருக்காங்க அந்த நான் ஃப்யூ சேனல்ஸோட பேரே சொல்கிறேன் ஒன்று வந்து அனிதா புஷ்பவனம் குப்புசாமின்னு ஒருத்தவங்க வீடியோ செய்வாங்களே அவங்களோட சேனல்லையும் அதை பற்றி ரொம்ப பேசியிருப்பாங்க ப்ளஸ் வந்து இது அவங்க விற்கிறாங்க இதோட நன்மையை பற்றியெல்லாம் வீட்டுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் தீமைகள் போய் போய்விடும் பணங்காசு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் சுமைகள் இருக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தீர்ந்து நிறைய பணங்காசு வந்து சேரும் இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்களை நம்ம நம்ம பூஜை அறையில் வச்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து சென்னைக்கு போகும்போது அனிதா புஷ்ப அண்ணங்குப்பு சாமியோட வீட்டுக்கு போனேன் அவங்க நிறையா பொருட்கள் வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு நிறைய பேர் கியூ பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க அப்போது வந்து இந்த கோமதி சக்கரம் என்ன விலைன்னு நான் கேட்டேன் அப்புறம் வந்து சின்னதாக இருக்கிற கோமதி சக்கரம் அது ரொம்ப ரொம்ப சிறுசாக இருக்கும் வீட்டு முன்னுக்கு நான் கட்டி வச்சிருக்கேன் அது வந்து டுவெண்ட்டி இந்த கோமிதி சக்கரம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரூபீஸ் சொன்னாங்க இந்த கோமதி சக்கரம் ஏன் இது எவ்வளோ விலைன்னு கேட்டப்போ இது வந்து ராஜ கோமதி சக்கரம்னு சொன்னாங்க ஆனால் இதே கோமதி சக்கரம் வந்து நான் நான் வந்து அவங்கக்கிட்ட வாங்கலை நான் வந்து கிரி ட்ரேடிங்க்க்கு போனேன் கிரி ட்ரேடிங் வந்து ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ரிலையபிள் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஷாப் அங்கே எது வாங்கினாலும் அது வந்து ரிலையபிளாக இருக்கும்னு நான் நம்புவேன் சென்னைக்கு போகும்போதெல்லாம் நான் அங்கே போவேன் நான் சாமி ரூமில் வச்சனால அந்த மஞ்சள்லாம் இப்படி படிச்சிருக்கு மத் அதே மாதிரி நான் வந்து சென்னைக்கு போகும்போது நான் எப்பயுமே கிரி ட்ரேடிங்கு போவேன் அப்போ கிரி ட்ரேடிங்கு போகும்போது நான் அங்கே இந்த இதே சைஸில் கோமதி சக்கரம் எடுக்கும்போது எவ்வளோன்னு கேட்டேன் ஒரு பீஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தான் சொன்னாங்க அப்போது விலை வித்தியாசத்தை பாருங்கள் இதே சைஸ் கோமதி சக்கரம் ராஜ கோமதி சக்கரம்னு சொல்கிறாங்க இதை இது வந்து நூற்றி இருபது தான் ஒரு பீஸ் இப்படி கிரி ட்ரேடிங்கில் அவங்க அனிதா புஷ்பானு குப்புசாமி விற்கிறது வந்து அது பல விஷயம் சொல்கிறாங்க அது பெட்டர் குவாலிட்டி ஆனால் நான் எடுத்து வச்சு ரெண்டும் வாங்கினேன் ஆக்சுவலி ரெண்டும் வாங்கி இன்னொருத்தவங்க என் ஃப்ரெண்ட் வந்து அந்த அந்த கோமதி சக்கரம் எடுத்துட்டாங்க ஸோ அது வந்து வித்தியாசமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சேம் தான் ரெண்டும் குவாலிட்டியானது ரெண்டும் உண்மையான கோமதி சக்கரம் தான் ஆனால் கிரி ட்ரேடிங்கில் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு தான் கிடைக்கும் அதே வந்து நீங்கள் அனிதா புஷ்ப அண்ணன் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியே ராஜ கோமதி சக்கரோன்னு சொல்லிட்டு இதை வந்து விற்கிறாங்க சரி இப்போ வந்து இது வந்து இதோட பயன்கள் என்ன எதுக்குன்னு அது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுக்கு நிறைய வீடியோ இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இது ரொம்ப ராசியான விஷயம் வீட்டுக்கு ரொம்ப லக்கு கொடுக்கும் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும் இது வீட்டில் வச்சா போதும் தனியாக இதுக்குன்னு பூஜை இது நான் நான் ரொம்ப கேள்விப்படவோ இல்லை அதுக்கு நான் பூஜைகளும் செய்வேன் நான் என்ன ஒரு கொஞ்சம் மஞ்சளில் பொட்டு வச்சுருவேன் அவ்வளோதான் வாஷ் பண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான் அப்போது வந்து நான் இது வீட்டில் வச்சேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்களை நான் பார்த்தேன் நான் வந்து பாசிட்டிவான ஒரு டிஃப்ரென்ஸை மெது மெதுவாக பார்த்தேன் அதாவது எல்லாமே நம்பிக்கை தானுங்க எல்லாமே நம்பிக்கை தான் நம்ம நல்லது நடக்கும்னு நம்பினா அது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ அதே மாதிரி இந்த கோமதி சக்கரம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்த விஷயம் எனக்கு பிடிச்ச ஒரு கடவுள்னா கிருஷ்ணனே நான் பெருமாள் பக்தன் அப்போது வந்து எனக்கு பிடிச்ச கிருஷ்ணனுக்கு ரொம்ப உகந்தது அது வந்து அவர் இருந்த மயூராவனத்தில் வந்து எடுத்த விஷயம் அந்த அந்த லேக்கில் எடுத்த ஒரு ஒரு சக்கரம் இது வீட்டில் இருந்தால் அவருடைய அதாவது மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதில் பெருமாளும் வாசம் செய்கிறார்னு சொல்லும்போது அதை நான் எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கினேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருளாதார ரீதியாக வித்தியாசங்கள் தெரிஞ்சிது அதனால் நான் வந்து நம்பிக்கையாக இதை வீட்டில் வச்சுருக்கேன் அழகாக வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் செய் இதை வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வாங்கி வச்சுக்கணுன்னு நம்பிக்கையோடு செய்யுங்க எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு சுத்தத்தை பார்த்துக்குங்க இந்த மாதிரி இருந்தாக்கா அது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் இஃபெக்ட் கொடுக்கும் அந்த விலையை பற்றி சொன்னது வந்து அனிதா புஷ்பான குப்புசாமியோட அவங்களோட ப்ராடக்ட் பற்றி தப்பாக பேச இதை நான் சொல்லலை ஆனால் நான் வித்தியாசமாக அந்த ப்ரைஸ் பார்த்தப்போ இல்லையே ஒன்ற டிஃப்ரெண்டும் இல்லை ஒரே சைஸ் அதை வாங்கினேன் அவங்க அவங்க ஷாப்லேயும் ஒன்று வாங்கினேன் அதை என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டாங்க இது வந்து எல்லாமே கிரி ட்ரேடிங் ஒரு வித்தியாசம் இல்லை சேமாக இருந்துச்சு ராஜ கோமிதி சொல்லிட்டு அவங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கோமிதி சக்கரம் உங்களுக்கு கிரி ட்ரேடிங்கில் வெறும் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரூபீஸ்க்கு கிடைக்கும் இது வந்து ஒரிஜினல் கோமுதி சக்கரம் கிரி ட்ரேடிங்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலானது தான் அந்த தரம் வந்து குறைஞ்சதில்ல எனக்கு தெரிஞ்சு அதனால் நான் வந்து இது தான் என்னோடய ரிவ்யூ எனக்கு வாழ்க்கையிலையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ரொம்ப வித் வித்தியாசங்கள் ரொம்ப பாசிட்டிவ் சேஞ்சஸ் நான் பார்க்குறேன் அதே நம்பிக்கையோட அதே பக்தியோட மனசில் பக்தி நெறஞ்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் வச்சா இன்னும் சீக்கிரம் வேலை செய்வோம் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வச்சு பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் வச்சு அவங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது பக்தியோட பெருமாள் பாதம் பட்ட விஷயங்கள்னு நம்பி நான் அப்படி தான் வச்சுருக்கேங்க மேலே பூவெல்லாம் வச்சு அது மேலே மஞ்சள்லாம் பூசி பூ வச்சு ஆர்த்தி காட்டுவேன் அப் அப்படி செய்யாட்டி கூட நீங்கள் பெருமாள் படத்துக்கு பக்கத்தில் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை எடுத்து வைக்கலாம் எனக்கு நிறையா பாசிட்டிவ் Uh, review dah in the wish okay thank you